திஸ் இஸ் அம்பிகா, வெல்கம் டு சான் ஸ்கொயர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் வெயிட் லாஸ்க்கு என்ன மாதிரி வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஷேக் மூலமாக ஈஸியாகவும் வேகமாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் நமக்கு சாப்பாடு சாப்பிட்டதுக்கான திருப்தியும் கிடைக்கும். ஸோ இது எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீட்லேயே ஒரு பவுடர் ரெடி பண்ணுவோங்க, இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இதை எப்படிலாம் எடுத்துக்கணும், இதை என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஷேக்காக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நானே இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன், அதில் கால் கப் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு. ஸோ ஒரு கப் பாதாமுக்கு கால் கப் முந்திரி கால் கப் பிஸ்தா சேர்த்தா போதும். ஏன்னா நமக்கு ஷேக் பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரோட்டீன் இருக்கணும், ஹெல்தி ஃபேட் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். ஸோ நமக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஸ்டெமினா இருக்குமோ அதே அளவுக்கு எனர்ஜியும் நமக்கு தேவை. ஸோ அதனால தான் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணிக்கிறோம். இதோட நான் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன், ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன்னா இதை நம்ம வீட்டில் ட்ரிங்க்குக்கோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நான் கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ பாலில் சேர்ந்து கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதாகட்டும், பெரியவங்களை நம்ம எடுத்துக்கிறதாகட்டும், இந்த பவுடர் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராம்பும் சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கிறேன். வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதை நான் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் பவுடர் பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டேன் ஏற்கனவே. ஸோ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணுவதானா நம்ம ஷேக் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நமக்கு வந்துட்டு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஹை ஸ்பீட் மினி கிரைண்டர் இது. ஸோ இதில் போட்டு நான் இன்னும் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட போகிறேன். உங்ககிட்ட ஒரு வேளை இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிக்ஸிலேயே நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நல்லா நான் இப்போ ஓரளவுக்கு பவுடர் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு எப்படி நம்ம ஹோம்மேட் ஷேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு ஹெல்தி ஃபேட் நட்ஸ்லேருந்து கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக நான் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு டேட்ஸாக எடுத்துருக்கேன், அதிகமாக எடுத்துக்காதீங்க, ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு பதில் ஹனி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் குடிக்கலாம். டேட்ஸ் ஆப்ஷனல் தான். ஸ்வீட்காக நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேட்ஸ் அளவுக்கு. ப்ளஸ் அதோட ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆப்பிள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஆப்பிளுக்கு பதில் திராட்சை சேர்த்துக்கலாம், மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரூட் கொய்யா சேர்த்துக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட்டோ இல்லை வெள்ளரிக்காயோ இல்லை பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம். ஈவன் நீங்கள் வந்துட்டு கீரை வகைகள் கூட இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம், கொத்தமல்லி புதினா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே நம்மளோட விருப்பம். பட் பேசிக் என்னென்னா அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதோட ஏதாச்சும் ஒரு காய்கறி, அப்படி இல்லைனா ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கணும், இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேட்ஸ் வந்துட்டு ஸ்வீட்காக ஆட் பண்ணேன், இது ஆப்ஷனல் தான், வேணானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் சேர்க்கறதுனால அதிகமான கலோரிஸ் ரொம்ப ஆட் ஆகிடாது, ரெண்டு டேட்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் தயிர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் தயிரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் பிடிக்காதவங்க பால் வேணும்னா பால் கால் கப் சேர்த்துக்கோங்க, இல்லை இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கலனா வெறும் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அடித்து குடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது கூட நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி நான் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த நீங்கள் சுக்கு பொடி தான் சேர்க்கணுன்றதில்ல, இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் நல்லது. இதுக்கு பதில் பட்டை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு, இல்லை கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலையோ கொத்தமல்லியோ. ஸோ ஃப்ளேவருக்காக இல்லை லெமன் கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஸோ இது இந்த பவுடர் மட்டும்தான் நமக்கு முக்கியம், இதில் ஆட் பண்ணுற பொருள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம். அதே மாதிரி பால் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லையா நார்மல் மில்கில் வந்துட்டு கால் கப் பால் எடுத்திங்கன்னா அதோட முக்கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன் நான், அவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் இதில் தேவை. ஸோ நான் அதுக்காக என்ன சேர்க்குறேன்னா
ஃப்ளாக்ஸீட் பொடி ஆலி விதை பொடி சேர்த்துக்கிறேன். ஆலி விதை பொடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ நமக்கு அதிக நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும், நம்மளோட ஸ்டொமக் ஃபில் பண்ணிடும். அதே சமயத்தில் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. மெயினாக ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்னு நிறைய இருக்குது கடையில் வைப்பாங்க. பட் அதில் நமக்கு என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் ஹெல்த்தியான மெத்தடில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால திருப்தியாகவும் குடிக்கலாம். அதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, மார்னிங் நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் லஞ்ச் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் கொஞ்சமாக அளவாக சாப்பிடுங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. இது கலோரிஸ் எப்படி செக் பண்ணணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை கலோரிஸ் கவுண்ட் பண்ண தெரிலனா நீங்கள் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் இந்த ஷேக் பொறுத்த வரைக்கும் 300 calories தான் இருக்கணும் நம்ம எடுத்துக்கிற ஷேக். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து மொத்தம் 260 to 280 calories தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 300 calories எடுத்துக்கணும். நைட்டுக்கும் இதே ஷேக் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம். பேசிக் இது தான். ஸோ பாலுக்கு பதில் தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிற பொருளில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கலோரிஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸில் அதிக கலோரிஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் 300 calories வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ காலையில் அண்ட் நைட்டுக்கு இதை நம்ம எடுத்துக்கிட்டு மதியானம் மட்டும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கலோரிஸ் நம்ம எடுத்துக்கணும், அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா எவ்வளோ கலோரிஸ் நம்ம குறைக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறதுனோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மியான ஃபுட் எடுத்துக்கோங்க. அதை ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரெண்டு வேளை என்னால் ஷேக் குடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்படி இல்லைனா டின்னருக்கு பதில் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். மறக்காமல் அதிகமாக தண்ணி குடிங்க இதை எடுத்துக்கும் போது. ஏன்னா நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் ஈஸியாக வெளியேறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாச்சும் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருங்க. ஒரே இடத்துல இல்லாமல் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு வாக்கிங் போக பாருங்கள். எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணலாம். மாதத்துக்கு உங்களால் 10 kgs குறைச்சாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட், நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறீங்க, உங்களோட பாடி டைப், இது எல்லாமே பொறுத்து தான் வெயிட் லாஸும் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ரிசல்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் திங் தான். பட் இதில் நான் பார்த்தீங்கன்னா தயிருக்கு பதில் பால் சேர்த்துருக்கேன். தென் கேரட்டும் கோவாவும் ரெண்டும் பாதி பாதி அளவு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கேரட் பாதி, கொய்யாப்பழம் பாதி போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதுவும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினா கூட அவங்க சொல்கிற அதே பவுடர் தான் நம்ம டெய்லி குடிக்கணும். பட் வீட்டில் என்னும் போது நம்ம அந்த பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.